ஜோதிடத்தின் மூலமா மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து வந்து வித்தியாசமான பரிகாரங்கள் கொடுத்து தீர்வு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கோவில் விஜய் பண்டித் சார் அவர்கள் பரிகாரங்கள் வந்து நீங்க வித்தியாசமா நிறைய சொல்றீங்க அதுல வந்து வித்தியாசமா சொன்ன ஒரு கோவில் பரிகாரத்தை பத்தி சொல்ல முடியுமா சார் ஒரு ஜாதகமா அவர் ஜாதகத்துல மூணாம் இடம் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா எடுத்த உடனே

நம்ம ஆதனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னேன் சேலத்துக்கு பக்கத்துல உத்தம சோழபுரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு மெயின் ஹைவேலையே கர புறநாதர் நாதர் ஒரு புறமும் எனக்கு ஆள் இல்லைன்னாருல அவருக்கு கரம் கொடுப்பதற்கு கரபுறநாதரை போய் பாருங்க கரம் புறம் நாதர் ஒரு கஷ்டப்படக்கூடியவங்களை கை தூக்கி தூக்கி விட்ட கரம்புறநாதர்னே அவருக்கு பேரு அவர் போய் கும்பிட்டதுக்கு பிறகு அவருக்கு யாரோ சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அந்த ஃபுட் ப்ராடக்ட்ல நம்பர் ஒன்னு எடுத்துக்கு வந்தார் கரம்புரம் நாதர் கரபுறநாதர்னு பேரு நீங்க சேலம் மிஷன் தாண்டோடனே உத்தம சோழபுரம்னு வரும் அதுல தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி அந்த கோயில் இருக்கும் அந்த ரோடு பேஸுக்கு அதாவது நீங்க கோயம்புத்தூர் வரும்போது இடது கை பக்கம் சேலத்துல இருந்து கோவை வர ரோட்ல ரைட் சைடுல அந்த கோயில் வரும் கரபுரநாதன் சார் இப்ப வந்து இந்த கோவில்கள் எல்லாம் சொல்றீங்களே சார் ஒவ்வொரு கோவில்களுக்குமே வந்து நீங்க நிறைய கோவில்கள் வந்து போய் நீங்க பார்த்து அந்த ஒரு உணர்வை ஃபீல் பண்ணி எல்லா கோவில்களையும் நீங்க சொல்றீங்க இப்ப வந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு கோவில் தீர்வா சொல்றீங்க அந்த கோவிலுக்கு வெறுமனே நம்ம போயிட்டு வந்தாலே போதுமா பிரச்சனைகள் சரியாயிடும் போனாலே போதும் இறைவன் வந்து தேங்காய் கூடும் மாங்காய் கூடுன்னு கேட்கவே இல்லை இந்த யாரும் அவருக்கு தேங்காய் தேங்காயா அவருக்கு இல்லாத விஷயமா பிரபஞ்சமே அவரோடது நீங்க அங்க போய் விளக்கு வச்சா நல்லா இருப்பீங்க அப்படிலாம் இல்ல அர்ச்சனை பண்றது தேவையே இல்ல கோவிலுக்கு போனாலே அங்க போய் முழுமையா நம்மள அர்ப்பணிச்சு இறைவா என்னை காப்பாத்து தீபம் ஏற்றது தப்பு கிடையாது தாராளமா விளக்கு எறியலாம் அதெல்லாம் செய்யலாம் அது செய்யணும்னு அவசியம் இல்ல செஞ்சா சந்தோஷம் டேரக்டா கடவுளோட நீங்க பேசிட்டு வாங்க அவர்கிட்ட போய் உங்க குறையை சொல்லிட்டு வாங்க நடக்கும் நூறு சதவீதம் நடக்கும் கண்டிப்பாக கைவிட மாட்டார் இறைவன் வந்து யாரையும் இரவு பசியோடு தூங்க வைப்பதில்லை கண்டிப்பாக இறைவன் ஏதாவது ஒரு விஷயத்த செய்வார் அது உண்மை அது அல்லாஹக்கா இருந்தாலும் சரி ஜீசஸா இருந்தாலும் சரி வெள்ளிங்கிரி ஆண்டவரா இருந்தாலும் சரி உண்மை அதுதான் எத்தனையோ இடங்களுக்கு போய் சொல்லி சக்சஸ் ஆகி வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நொந்து போய் போனவங்க எல்லாம் போய் அந்த சில கோயில்கள்லாம் போய் சொல்லி அங்க போயிட்டு வெளியில வரும்போது இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடந்த சம் சொல்லி நடந்த சம்பவங்கள்லாம் உண்டு ஒருத்தருக்கு ஒரு கோட்டையத்தில் போய் ஒரு கோயில் சொன்னேன் அங்கே வந்து யாராவது ஒருத்தர் கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க பேரை கேளுங்க என்ன பேர் வரும்னு சொன்னேன் எனக்கு அது மறந்துருச்சு அதே மாதிரி இந்த கோட்டையத்தில் சாமி கிட்ட வெளியே வரும்போது அவர் வந்து பேசும்போது ஒரு பேர் கேட்குறாரு அந்த பேர் வருது அதே மாதிரி தானம் கொடுக்கும்போது இந்த பேர் குண்டல் வந்து வாங்குவாங்க அப்போ உங்க பரிகார சக்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் நிறையா நடந்திருக்கு அது மாதிரி நிறைய நடந்திருக்கு மிராக்கள் நிறைய பேர் சொல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க நடந்தது நடந்து போச்சு அவளால நம்மள மறந்துடுவாங்க அதுக்காக என்கிட்ட வந்து சொல்லுங்க நான் சொல்ல முடியாது எல்லாருகிட்டயும் பேசினா நான் எங்க போறது என்கிட்ட என்னால பேச முடியல என்கிட்ட என்னால பேச முடியல அப்படிதான் சொல்றேன் எல்லாருகிட்டயும் திருப்பி கேட்பாங்க சார் திரியா டவுட் நாங்க நிறையா டவுட்லாம் கேட்க முடியாது ஐயா நம்ம சொல்லும் போதே எழுதிக்குவோங்க இதுல ரெக்கார்டிங் போடுவாங்க போட்டு அழிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கார்டிங் அழிஞ்சு போச்சுன்னா திருப்பி நான் உங்களுக்கு டைம் இருக்கா ஏற்கனவே உங்க பிரஷர்ல இருக்கேன் நம்ம சொல்ல முடியாது அப்படி அந்த கரபுரநாதரை கும்பிட்டு அவருக்கு நல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அவர் இன்னமும் அவரை கும்பிட்டு இருக்காரு இன்னமும் அவரை கும்பிடுறாரு சார் அது மாதிரி வந்துட்டு இப்ப வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா எந்த பேர் கொண்டவங்க இல்ல வந்துட்டு இப்ப ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்ல ஒரு புது தொழில் தொடங்க போறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வந்து நம்ம கண்டிப்பா பாக்கணுமா சார் ஹண்ட்ரட் இதுக்கு பேரு இரு ஜாதக கூட்டு விளைவுன்னு பேரு குப்பனும் சுப்பனும் சேர்ந்து தொழில் செய்கிறாங்க குப்பை சுப்பனை ஏமாத்துவாரா சுப்பன் குப்பனை ஏமாத்துவாராங்கிற லாஜிக் இருக்கு இப்போ உதாரணமா சொல்றதா இருந்தா ஒரு தொழில் தொடங்கிட்டாங்க சிவசாமிங்கிற ஒரு நபரும் வெள்ளிங்கிரி நபரும் தொழில் தொடங்குறாங்க இவர் வந்து இவருடைய ஜாதகத்துல குரு வந்து பழமா இருக்காரு குரு உச்சமா இருக்காரு அவர் ஜாதகத்துல அந்த இடத்துல ராகு இருக்கு ராகுங்கிறது திருட்டு கரகம் ராகுங்கிற திருட்டு கரகம் அவர் ஜாதகத்துல கடகத்துல ராகு இவர் ஜாதத்துல கடகத்துல குரு புரியுதுங்களா இந்த அப்ப இவர் ஜாதத்துல கடகத்துல குரு இவர் ஜாதத்துல கடகத்துல ராகு அப்ப இவருடைய குரு மேல அவருடைய ராகு இருக்கு இந்த ராகு இந்த குருங்கிற பணத்தை முழுங்கிரும் குறுங்கிற பணத்தை அப்படியே அபகரிச்சுட்டு போயிரும் அப்ப அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் சேர்ந்தா யாருக்குல்ல நஷ்டம் சிவசாமிக்கு தான் நஷ்டம் லாபம் யாருக்கு வெள்ளிங்கிரிக்கு அவர் உரம் போலி கணக்கில் வச்சுப்பாரு திருப்பூர்ல அப்படி ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு இப்ப பார்ட்னரா தொழில் வச்சிருக்காங்க சிவசாமி வெள்ளிங்கிற கார்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க இல்ல சிவசாமி பையன் சிவசாமிங்கிறவரு இறந்துடுறாரு அவங்க அப்பா அவங்க கூட பிறந்த சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து இப்ப இவரை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்ப அவர் டேட்டா பத்தி சொல்லுங்கன்னு வாங்கி போட்டா அவருடைய குரு இவருடைய குரு மேல அவருடைய ராக இருக்கு டோட்டலா கபலீகரம் பண்ணிடுறாங்க அதே மாதிரியே ஒருத்தருடைய குரு மேல இன்னொருத்தருடைய சனி வந்துச்சுன்னா சனிங்கிறது ஒரு விஷயத்த சுருக்குறது குடுங்கிறது பெருசு பண்றது அப்ப அங்க சனி போச்சுன்னா பொருளாதாரமே அடிபட்டு போயிடும் அவங்க ரெண்டு பேரும் இது பேர் எப்படி ஒரு ஆண் பெண் திருமணத்துக்கு பொருத்தம் பாக்குறோமோ அதே மாதிரி ரெண்டு பேரும் பார்ட்னர் சேர்ந்தா இவர் அவர் ஏமாத்து வரா அவர் இவர் ஏமாத்து வரா ரெண்டு பேருக்கு செட் ஆகும் ஒத்து போகும் ஒத்து போகுமா ஒத்து போகாத வேண்டாங்க வேற வேலை தொழில் பாருங்க பார்ட்னர் சில ஜாதகங்கள் இருக்கு லாங் லைஃபா பார்ட்னரா இருக்கிறவங்களா இருக்காங்க பாட்னருக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஆளு இருக்கு இதுல இவரு லாஸ் ஆனாலும் விட்டு கொடுத்து போய் ஹெல்ப் பண்ற ஆளுகள் இருக்காங்க ஒரு மிதன் லக்கணம் பாத்தீங்கன்னா நண்பருக்கு தொழில விட்டு கொடுத்துட்டு வந்துடும் ஒரு மிதன் லக்கணத்தை கூப்பிட்டு கேளுங்க நண்பருக்காக தொழில் விட்டு கொடுத்திக்கலான்னு ஆமா நண்பனுக்காக தொழில விட்டு கொடுத்தேன்னு அதே மிதன் லக்கணம் நண்பருடைய தொழிலே ஆட்டையை போடும் ஏன்னா ஆறு கூடையவரே பதினொன்னு கூடையே பதினொன்னு கூட்டாளி தொழில் பாட்னர் ஏழு நட்பு பதினொன்னு தொழில் பாட்னர் சோ அது கரெக்டா காயனை கத்திட்டு போயிரும் மிதுனத்தை நம்ப உலகத்துல யார வேணாலும் நம்மளால மிதுனத்தை நம்பவே கூடாது ஏன்னா அது காத்து ராசி அது காலபுருஷனுக்கு மூணாம் இடம் மாற்றத்தை தேடக்கூடியது டக்குன்னு மாறிடும் அது சந்தர்ப்பம் பாத்துட்டே இருக்கும் இவன் ஜெர்ட்ரு மாட்டேன் இன்னொரு ஆள் இருக்கான் அவன பிடிச்சிருன்னு சொல்லி புடிச்சிரும் மிதினம் மிதினன்ட்டு இப்ப மிதினா ராசி கார ரசினம் எல்லாரும் சொல்ல முடியாது மிதுனத்தை பொதுவா சொல்றேன் இது மிதுனத்தினுடைய நேச்சுரல் ஒரு ஒருத்தாதக அடிச்சிட்டு ஓடிடும் புரியுதுங்களா ஒரு ஆள் உண்மை சொல்லுதா போய் சொல்ல கண்டுபடிக்க முடியாதா ஜ இரண்டாம் இடத்துல பாவைகள் இருந்தா உண்மை சொல்லும் பாதி பொய் சொல்லும் பாதி உண்மையை சொல்லும் பாதி உண்மையை சொல்லும் நீங்க ஒரு கேட்டையை கூப்பிட்டு சொல்லுங்க கேட்ட நட்சத்திரம் இருக்காங்களா உங்களை கூப்பிட்டு கணக்கு கேளுங்க எவ்வளோப்பா கடை வச்சிருக்கேன்னு காலில் ஒரு கணக்கு சொல்லும் மத்தியானம் ஒரு கணக்கு சொல்லும் நைட் ஒரு கணக்கு சொல்லும் ஆனா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் இருக்குங்கன்னா ஒரு பத்தாயிர ரூபா கொடுத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிடுவேன் மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருந்தா சரியா வரும்னான்னுவான் ராத்திரி தூங்கப்பூங்க ஒரு ஒன்றரை லட்ச ரூபா இருக்குண்ணான்வான் வர்ற கால கிளம்புது நான் எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வருதுன்னா கம்மியா சொல்லிட்டேனானுவான் கேட்டையும் கிணத்தடியும் ரகசியம் சொல்லும் கேட்டையும் கிணத்தடியும் ரகசியம் சொல்லும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்கு இது நட்சத்திர சித்தாந்தம் கிரகங்களுக்கும் ஒரு இருக்கு கிரகங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு ராசிகளுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் போட்டு உள்ள வைக்கணும் ஒரு ஜாதகம் பார்க்க எவ்வளவு விஷயம் பாக்கணும் தெரியுமா சொன்ன பாக்குறவங்க ஐயோ எவ்வளவு விஷயம் இருக்கான்னு நீ கேட்டாலே நமக்கு கொஞ்சம் தலைவலாம் சுத்துற மாதிரி ஆயிடும் ஒரு ஜாதகத்தை எடுத்தா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் என்ன லக்கணம் என்ன தசாபுத்தி நடக்குது லக்கணாதிபதி நல்லா இருக்காரா பிறந்த கிழமைநாதன் நல்லா இருக்காரா சரி பாவிகள் எங்க இருக்காங்க ஆறு எட்டு பன்னெண்டு எங்க தொடர்புல இருக்கு இதுல நீசம் பற்ற கிரகம் இது வக்கரம் பெற்ற கரங்க இது இப்ப என்ன திசை நடக்குது இப்ப கோச்சாரத்துல சனி எங்க எதை பாக்குறாரு ராகு எதை பாக்குறாரு செவ்வாய் எதை பாத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த கிரகம் போய் எதை போய் தொட்டுக்கிட்டு இருக்கு இந்த ராகேது அச்சுக்கு வெளியில கிரகம் இருக்கா ராகேதுக்கு உள்ள கிரகம் எதை மாட்டியிருக்கா தெசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏதா பாவியோட சேர்ந்திருக்காரா சனி செவ்வாய் கேது தொடர்பு இருக்கா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது விதிகளை பயன்படுத்தணும் ஒரு ஜாதகம் பாக்குறதுக்கு இத்தனையும் மண்டைக்குள்ள வச்சுதான் உங்களுக்கு சொல்றோம் இருபது நிமிஷத்துக்குள்ள டக்கு டக்குன்னு சொல்லணும் இப்ப இருக்க சுச்சுவேஷன் இல்ல சொல்லி இதான் முடி இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க நாங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விகளையுமே வந்துட்டு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் ரொம்ப வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்றது சொல்லும் பொழுது கேட்கற எங்களுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஓகே இந்த விதமான ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரது மூலமா இல்ல இந்த பரிகாரம் செய்யறது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து ரொம்ப ஹாப்பியா மாறும் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஃபீல் வந்து எங்களுக்கு கிடைச்சது இவ்வளவு நேரம் எங்களுக்காக செலவு பண்ணி இவ்வளவு விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்